நண்பர்களே, இயற்கை இளமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா. எல்லாரும் எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கணும் தான் எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா, வேப்பம்பூ இருக்கு இல்லைங்களா, அதை நான் வந்து எப்பயுமே காய வச்சு கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு எப்பயுமே நான் எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கப்பா. அப்படி நான் போட்டு வச்சது தான் பாக்ஸ் நிறைய வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதுலேருந்து தான் நம்ம வந்து வேப்பம்பூ எடுத்து நம்ம ரசம் வைக்க போகிறோம். நிறைய பேர் வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது நான் எப்பவுமே வீட்டில் செய்கிற மெத்தடும் உங்களுக்கு எப்பயுமே காட்டிடுவேன். அதனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்னா, வேப்பம்பூவில் ரசம் வைக்க போகிறோம்ப்பா. வேப்பம்பூ ரசத்துக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பம்பூ நம்ம வந்து தாளிக்கும்போது தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிச்சிடுறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால் டீஸ்பூன் தனியா எடுத்துருக்கேன், அரை டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, மிளகு ஒரு டீஸ்பூன், கால் டீஸ்பூன் ஜீரகம், பூண்டு, பெருங்காயம், காஞ்ச மிளகாப்பா. நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த தட்டில் இருக்கிற என்னென்ன பொருள் நான் சொன்னால் அது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நான் மிக்ஸி ஜாரில் கொட்டிடுறேன்ப்பா. கொட்டிட்டு நான் உங்களுக்கு வந்து அரைச்சிட்டு காமிக்கிறேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டேன், ஆனால் கட்டி பெருங்காயத்தையும் இதிலே போட்டேன்ப்பா. உங்களுக்கு எப்பயுமே நான் சொல்கிறது தான், கட்டி பெருங்காயம் எப்பயுமே நாட்டு மருந்து கடையில் வாங்குங்க, வாங்கி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு இதை நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பொடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரசத்துக்கு தேவையானது நம்ம அரைச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு மூணு தக்காளி பழம்ப்பா. நம்ம வந்து வேப்பம்பூ ரசத்துக்கு வந்து எப்பயுமே புளி யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் மூணு தக்காளி பழத்தையும் நம்ம அதுக்குள்ளேயே போட்டுக்கலாம்ப்பா. போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டோம். இதில் என்னென்ன போட்டிருக்கோம்ப்பா, மிளகு, ஜீரகம், பெருங்காயம், கொஞ்சோண்டு தனியா, கொஞ்சோண்டு வந்து துவரம்பருப்பு போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம், காஞ்ச மிளகாய், தக்காளி பழம், அவ்வளோதான்ப்பா. இதுக்கு நம்ம வேப்பம்பூ ரசத்துக்கு நம்ம வந்து இது என்ன செய்ய போகிறோம்னா, எல்லாத்தையும் நம்ம வானலில் ஊற்றிக்க போகிறோம். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையுமே வந்து வானலில் ஊற்றிட்டோம். இப்போ வந்து கால் டீஸ்பூன் நம்ம வந்து மஞ்சத்தூள் போட போகிறோம். நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுப்பா. நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சு இப்போ வந்து ரசத்தை தாளிச்சிட்டு அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம். வாங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தாளிக்கிற கரண்டில் ஒரு கால் குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம்ப்பா. நம்ம இதில் தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடணும்னா, கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், வேப்பம்பூ, அவ்வளோதான்ப்பா. இப்போ நம்ம அதை போடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சுப்பா. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெடிக்குது. இப்போ நம்ம வேப்பம்பூவும் போட்டுடலாம்ப்பா. நம்ம வேப்பம்பூ ஒரு டீஸ்பூன் அப்படியே எடுத்து நம்மளுடைய ரசம் வந்து நல்லா கொதிக்கணும்ப்பா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாளிச்சு விட்டோம்ல, அதுக்குள்ளேயே நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கிறோம். நம்ம இதுக்கு போடாத பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உப்பு மட்டும்தான்ப்பா. ரசம் லைட்டாக மேலே நொற பொங்கினோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா ஓரம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணால் போதும், நம்மளுடைய வேப்பம்பூ ரசம் சூப்பராக ரெடி ஆகிடும்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நொற பொங்கிடுச்சுப்பா. இப்போ நம்ம வந்து கல் உப்பு போட்டுக்கலாம். அடுப்பும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம்ப்பா. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய வேப்பம்பூ ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுப்பா. நீங்கள் வந்து கேட்கலாம், நீங்கள் வந்து ஏன் கவிதா தக்காளி ஃபுல்லாத்தையும் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, கீரை கடையிற சட்டியில் போட்டு தக்காளி நல்லா கடைஞ்சி எடுத்துக்குவாங்கப்பா. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம இப்போ எல்லாம் மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிட்டு நம்ம எல்லாம் மிக்சியில் அரைச்சிக்கிறோம். நீங்கள் ஒரே வாட்டி இதே மாதிரி புளி போடாமல் வேப்பம்பூ ரசம் வந்து தாளிக்கும் போது ஒரு டீஸ்பூன் வேப்பம்பூ போடணும். கருப்பு கருப்பாக தெரியுதுன்னு பார்க்காதீங்க, பார்க்குறதுக்கு தான் அப்படி தெரியும். ஆனால் நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். நமக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பமரமும் சரி, மஞ்சள், வெந்தயம், அதெல்லாம். நீங்கள் ஒரு வாட்டி இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி வேப்பம்பூ ரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. வீடியோ பார்த்தது தேங்க்யூ.